சித்த மருத்துவம் வந்து தமிழரோட பாரம்பரியமான மருத்துவம். அலோபதி வந்து ஆங்கிலேயர்களுடைய மருத்துவம். அலோபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா டக்குனு குணமாயிடுற மாதிரி இருக்கும், ஆனா அது பின்விளைவு அதிகமா இருக்கும். போன நோய் திரும்பியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சித்த மருத்துவத்துல அப்படி கிடையாது. குணமாவதுக்கு நேரம் எடுத்தாலும் ஆனா அது திரும்பி வராது, அதுக்கான டீப்பா அது பண்ணும், அந்த வேறையே போய் அழிக்கிற வேலையை அது பண்ணும். சித்த மருத்துவம் வந்து நிறைய டைப்ல இருக்கு. பாட்டி வைத்தியம், கை வைத்தியம், நாட்டு வைத்தியம் அப்படின்னு சித்த மருத்துவம் பிரிஞ்சு பல பிரிவுகளா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள உலகளவனையும் இது சிறப்பான மருத்துவமா விளங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு அதோட குறிப்புகள் கிடைச்சா நம்மளுக்கு இன்னும் அருமையா இருக்கும். சித்த மருத்துவத்துல இருந்து உருவானதுதான் ஆயுர்வேதம். கிட்டத்தட்ட ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒன்னு மாதிரிதான் இருக்கும். நம்ம எல்லாரும் சித்த மருத்துவத்தை விட்டுட்டு ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அலோபதி பத்தி பத்தின்னு எங்கேயோ பதியா போயிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட சித்த மருத்துவத்தை நம்ம யாருமே சட்டை பண்றது கிடையாது. நம்மளோட மருத்துவத்தை நம்ம பயன்படுத்தினாதான் நமக்கான நோய்கள் தீரும். சித்த மருத்துவம் வந்து உணவின் நீட்சியா தான் இருக்கு. கீரைகள் எடுத்துக்கிறீங்களா, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பாலக்கீரை, கீரைகள் வந்து ஏன் சாப்பிடுறாங்கன்னா கீரைகளும் ஒரு மூலிகைகள் தான். எதனா சொல்றதுன்னா எடுத்துக்காட்டுக்கா நம்ம ரோட்ல நடந்து போறோம்னு சொல்லுவோம், டே அது காட்டு செடிடா, அதெல்லாம் புரிஞ்சு போடுறா அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு அது குறிப்புகள் கிடைச்சதுன்னா எல்லா செடியையும் மூலிகைகளா பயன்படுத்தி ஒரு மனிதனுக்கு மருத்தா பயன்படுத்திருக்காங்க. எல்லா நோய்க்குமே ரோட்ல நம்ம நடந்து போகும்போது பூனை மீசக்கார கீரை, அகத்திக்கீரை, இந்த மாதிரி வெற்றிலை, துளசி, தூதுவாரி, சாதாரணமா ரோட்ல போகும்போது 70-80 மூலிகைகளை நம்ம கண்ணால நம்ம பாக்கலாம். மூலிகை எத்தனை வெரைட்டி இருக்கு உங்களால சொல்ல முடியுமா? துளசி, தூதுவாரி, முடக்கத்தான், வெற்றிலை, கருவேப்பிலை, வேப்பிலை, குப்பை மீனி, ஆலமரம், நெல்லி, கீழா நெல்லி, பூனை மீசக்கார கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, அலைக்கீரை, நொச்சி, அம்மான் பச்சரிசி, ரணக்கல்லி, இஞ்சி பூண்டு, நித்திய கல்யாணி, வெந்தயக்கீரை, நத்தை சூரி, கண்டாங்கத்திரி, தும்பப்பூ, வெட்டிவேர், நன்னாரி, பப்பாளி இலை, திரிபலா, பிரண்டை. ஏன் சித்த மருத்துவம் வந்துட்டு யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, அதுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச காரணம் ஏதாவது இருக்கா? சித்த மருத்துவம்ன்றது இயற்கையால் உருவாக்கப்பட்ட மருத்துவம். அதை வந்து நம்ம கழுவணும், கொதிக்க வைக்கணும், குடிக்கணும், ஆற வைக்கணும், பதப்படுத்தணும், உருண்டை செய்யணும், வேகமா எங்களுக்கு வேணும் அப்படின்ற காரணத்தால வேகமா வேகமா அப்படின்னு அலோபதியை தேடி போறாங்க. அந்த வேகத்தோட பின் விளைவுகள், வேகத்தின் விளைவுகள் அவங்களுக்கு தெரியல. இப்பதான் பெருசா சர்க்கரை நோய்னு எல்லாம் சொல்றாங்க, அதுக்கு வந்து அதுலயே தீர்வு இருக்கு சித்த மருத்துவத்திலேயே. அதை நான் சொன்ன வேறோட போய் சில மருத்துவத்தை அழிக்கும், சில மருத்துவத்தை அழிக்க முடியாது. அழிக்க முடியாத நோயில சர்க்கரை வாதி ஒன்னா இருக்கு. அது வந்து அந்த காலத்திலேயே என்னமோ ஒரு தமிழ் பேர் வச்சிருக்காங்க, சர்க்கரை வாதி. அப்பயே சில மன்னர்களுக்கு வந்திருக்கு. ஆனா அது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி நம்ம வெளியே உணவுகள் இருக்குல்ல அதை அதிகமா வாங்கி சாப்பிடும் போது உடம்பு வந்து இவ்வளவு சத்து தான் இவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும், நாள்தோறும் உங்க உடம்புக்கு ஒரு கலோரி தரீங்க, அந்த கலோரியை தான் நீங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்ணும். இந்த பாடி பில்டர் எல்லாம் பாத்தீங்க, நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் உணவு, டைஜஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க பிபி பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா அதுல இருக்க கலோரியோட கணக்கு அது. ஃப்ரைட் ரைஸ், துரித உணவுகள்ல எல்லாமே வந்து கலோரிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த கலோரி மூலமா தான் சுகர், சர்க்கரை வியாதி பெருகுது. எப்படிப்பா பெருகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையற்ற அதிகமான கலோரிகளை எடுத்துக்கும் போது அத சின்ன பசங்க என்ன மாதிரி பசங்களுக்கு இன்சுலின் வந்து அதிகமா இருக்கும். அந்த இன்சுலின் கலோரி நிரம்பி உடலை விட்டு வெளியே வரும்போது அந்த இன்சுலின்ன்றது ரத்தத்து மூலமா போய் அந்த கலோரியை வந்து பர்ன் பஸ்ட் பண்றோம். இப்படி வந்து சுகர் வந்து பசங்களுக்கு வராது. ஆனா பெரியவங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட உடம்புல இருக்க இன்சுலின் இன்சுலின்ன்றது குறைஞ்சு போயிடும். இதனால பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் இன்சுலின் போட்டுக்கிறேன் போனவங்க, இன்சுலின் வந்து கம்மி ஆகும் போது அந்த பேலன்ஸ் பண்ணணும், அந்த சர்க்கரை வியாதி இவ்வளவு கட்டுக்குள்ள வச்சிருக்கணும், அவங்க கலோரி டெய்லி அதிகமா சாப்பிடுவாங்க போல. சாப்பிட்டாலும் அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அது நோய் இல்லாது ஒரு இதுதான், அது நம்ம சாப்பிடுறதுல பொறுத்து இருக்கு. உணவு கட்டுப்பாடு பண்ணணும்னாலே அந்த சர்க்கரை வியாதி நம்மளை விட்டு விலகி வரும்.